வியாசப்பாடி மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு தரமான சம்பவத்தை ராணுவ அதிகாரி ஒருத்தர் பண்ணிருக்கார். அவர் வீட்டையே லைப்ரரியா மாத்தி வச்சிருக்காரு. அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காருன்னு ராஜ்குமார் எக்ஸ்பிளைன் பண்றாரு, வாங்க பாத்துட்டு வந்துடலாம். வடசென்னை வியாசர்பாடி மல்லிகைப்பூ காலனியை சேர்ந்த ராணுவ விஞ்ஞானி டில்லி பாபு அவர் வசித்த வீட்டில் ஒரு நூலகத்தை அமைத்திருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் பயன்பெற வேண்டும், அதே போன்று உயர்கல்வியிலும் பல்வேறு துறைகளில் சாதனை படைப்பதற்காக வழிகாட்டுவதற்காக இந்த நூலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பல துறைகள் மாணவர்கள் தங்களுடைய திறன்களை வளர்த்து கொள்வதற்காகவும், குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய வியாசர்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அரசு துறையிலும் பல்வேறு துறைகளில் செல்வதற்கு என்ன வழிகாட்ட வேண்டும் என்பதற்கு ஒரு நோக்கமாகவும் இந்த நூலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 9ஆம் வகுப்பு முதல் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த நூலகம் ஒவ்வொரு நாளும் செயல்படுவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3000 நூல்கள் கொண்டு இந்த நூலகம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு திட்டமிடல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ், இன்ஜினியரிங் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உயர்கல்வியில் எப்படி தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டலும், அதே போன்று குரூப் எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம் போன்ற துறைகளில் நாம் எப்படி தேர்வு எழுத வேண்டும் போன்ற வழிகாட்டுதல் எல்லாம் இந்த நூலகம் மூலமாக அடுத்தடுத்த கட்டமாக ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. இது மூலிமா நாங்கள் வந்துட்டு படிக்க முடியாத குழந்தைகளுக்கும் எண்ணற்ற கனவுகளுக்கு எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்கள் வந்துட்டு எவ்வளோ புக்ஸ் எங்களால் கொண்டு வந்து கொடுக்க முடியுமோ அதெல்லாமே இருக்குது. இந்த லைப்ரரி எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மக்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்து இங்கே இருக்க மாணவ மாணவிகளும் இந்த லைப்ரரியில் இது பண்ணி யூஸ் ஆகும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதே போன்று ஒவ்வொரு மாதமும் உயர்கல்வியில் நாம் என்ன வழிகாட்ட வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டு நிகழ்ச்சியை நடத்துவதற்கான திட்டமிடலும், அதே போன்று பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கக்கூடிய 5 மாணவர்களை அவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் வழிகாட்டும் நிகழ்ச்சி போன்றவை நடத்துவதற்கு இந்த நூலகம் மூலமாக பல்வேறு திட்டமிடல் இருப்பதாகவும், இந்த பகுதி மக்களுக்கு கலங்கரை விளக்கமாக இந்த நூலகத்தை மாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கை திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.